பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம் அருமை அண்ணன் தன்னுடைய உலக ஓட்டத்தை முடித்து வேகமாய் 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இது யோசிக்கும்போது நாட்களும் காலங்களும் எவ்வளவு வேகமாக போகிறதல்லவா. உண்மையாகவே 2 ஆண்டுகள் ஆனாலும் சாம் செபத்ரே அண்ணனை நான் வந்து நினைக்காத நாட்களே இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்தில் எனக்கு வேறு எந்த க்ளோஸ் ஃப்ரெண்டே கிடையாது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அநேகமாக நாங்கள் பேசிடுவோம். உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் நேரம் வித்தியாசமாக இருந்தாலும் எப்படியாகிலும் ஒரு முறை, சொல்லப்போனால் ஆஸ்பத்திரியில் இருந்தால் கூட அவங்க டக்குன்னு ஃபோன் எடுப்பாங்க. ஒரு மகிமையுள்ள தேவ மனிதன் அண்ணன் சென்று 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த நினைவு நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளை அண்ணனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சாம் ஜெபத்துறை அண்ணனை போல ஈலிம் சபையின் விசுவாசிகளும் ஊழியர்களும் எழும்பணும். அண்ணனுள்ள அப்பம் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் எழும்பணும். அதுதான் அண்ணனுடைய ஒரு பாரம் தாகம் வாஞ்ச. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்பட்டது போல அவருடைய தன் நாட்கள் முடிந்தபோது அவர் தன் வீட்டுக்கு திரும்பி போனார் என்று சொல்வது போல அண்ணன் நம்முடைய பரம தகப்பன் வீட்டுக்கு அண்ணன் போயிட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் தம்பி ஆஸ்மான் கேட்டாங்க, அங்கிள் நீங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரமாவது பேசணும் அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அண்ணன் இருக்கிற அந்த இடத்துல வேறு ஒருத்தரால் வேறு ஒருவரையும் கொண்டாக அந்த இடத்த நிரப்பவே முடியாது. ஆனால் கிருபையாய் 2 வருஷம் ஈலிம் சபை ஊழியங்களையும் அண்டன்டுலப்பம் ஊழியங்களையும் அண்ணனுடைய குடும்பத்தையும் ஆச்சரியமாய் கத்த நடத்தி வருகிறார். அதே போல் திருப்பத்தூர் உபவாச கூட்டங்களையும் அக்னி முகாமையும் ஆச்சரியமாய் கத்த நடத்தி வருகிறார். சாம் ஜெபத்துறை என்றாலே கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசுவா 1:8 அழகான ஒரு வார்த்தை, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, வேத வசனத்தை அவ்வளவு அழகாக போதிக்கிறது மட்டுமல்ல எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அருமையான ஒரு சம்பவங்களை விளக்கி போதித்து. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஊழியர்களும் சொல்கிறது என்ன, ஆனால் இந்த வசனம் எங்கே இருக்குது, இந்த வசனத்தினுடைய கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னா, அப்படியா நான் யோசிக்கணுமே, அந்த வேர்டே இருக்காது. உடனே என்னை பொறுத்தவரில் பெண் எடுத்துட்டியா, ஓகே, அழகாக அதை விளக்கி சொல்கிற வரைக்கும் அவங்க அமைதியாக அவங்க நிறுத்த மாட்டாங்க. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் என் வாயை விட்டு பிரியாதிருப்பதா, இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு. அருமையான வார்த்தை, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடப்பாய். தன்னுடைய வாழ்நாளெல்லாம் வேத வசனத்தினால ஒரு நடமாடுகிற வேதாகமம் போல அண்ணன் திகழ்ந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை போல நம்ம இந்த பூமியில் இருக்கிற நாட்களெல்லாம் அப்படி வாழணும். 1. 2வது, சாம் ஜெபத்துறை அண்ணனை பற்றி என்ன சொல்றதுக்கு இருக்கு, யோசுவா 3:5 சொல்லுவார், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். பரிசுத்தத்தை குறித்த பிரசங்கங்கள் அரிதாய் போன நம்முடைய தமிழகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை எப்போதும் பரிசுத்தத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியத்தோடு கூட பேசக்கூடிய ஒரு பெரிய கிருபை சாம் ஜெபத்ரே அண்ணனுக்கு. திருப்பத்தூர் உபவாச ஜபங்கள் நடக்கும்போதும் சரி, கோடம்பாக்கத்தில் இருக்கும்போதும் சரி, சில காரியங்களை ஷேர் பண்ணும்போதும் சரி, அவங்க இந்த உலக ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு சுமார் 2 ஆண்டு காலமாகவே
ஆனால் சில இந்த போராட்டம் இந்த பிரச்சனை இங்கே பார், இந்த போராட்டம் பிரச்சனை அதை இதை என்கிட்ட கொண்டு வராத, இந்த இந்த கசப்பு என் உள்ளத்தில் வந்துடக்கூடாது. நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் ஆயத்தப்படுத்திட்டுருக்கேன், பரிசுத்தமாக வாழணும். கடைசி நான் இவ்வளோ காலம் ஓடிட்டு கடைசி காலத்தில் அவுட் ஆகிடக்கூடாது. அதனால் எப்போதும் அந்த வார்த்தையை, ஏன்னா எங்களுக்கு வேறு ஆள் கிடையாது, அவங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணணும். அப்போ இதெல்லாம் வந்து நீ பார்த்துக்கப்பா, நீயே டீல் பண்ணு, நீயே பேசி முடிவெடுன்னு யோசுவாவுக்குள்ள இருந்த அதே வைராக்கியம். நம்பர் 3, யோசுவாவின் புத்தகத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 11:18. யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினான். சாம் ஜெபத்துறை அண்ணன், ஜெப வீரன் என்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் எல்லாரும் சாட்சி, சபையார் சாட்சி. எந்த தேசத்துக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும், அவருடைய கால்கள் பலவீனத்து நிமித்தம் நம்ம எல்லாரையும் போல முழங்காலில் நிற்க இயலாத சூழ்நிலையில் நடந்து 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 அந்நிய பாஷைகளை பேசி 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 அவங்க ஜெபிக்கிறத நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன். காலையில் எழும்பி நடந்து 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 ஜோமன்னு அந்நிய பாஷைகளை ஜோமன்னும் போது கண்களில் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஒரு யுத்த வீரன். அதனால தான் கொரியாவின் எழுப்புதலை பார்த்தபோது இந்தியாவிலும் இப்படி எழுப்புதல் வர வேண்டுமே என்ற ஒரு தாகத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய ஜப முகாமை ஏற்படுத்தி அது ஒரு ஜப இயக்கமாக மாறி 30 ஆண்டு காலங்களுக்கு மேலாக ஆயிராயிரமான ஜப வீரர்களை உருவாக்குவதற்கு சாம் ஜபத்ரே அண்ணனை கர்த்தர் பயன்படுத்தினாரே. அவர் ஒரு யுத்த வீரன். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி அப்படி சபையில் இருக்கீங்களே, நீங்கள் எப்படி அந்த ஊழியத்தை நம்முடைய கையில் கொடுத்து விட்டு போனாரே, நான் எப்படி அவன் ஒரு யுத்த வீரனா? யுத்த வீரன் என்றால் அவன் சாப்பாட்டுக்கோ அல்லது சௌகரியத்துக்கோ அல்லது இதெல்லாம் பார்க்க நேரம் இருக்காது. அப்படித்தானே அவங்க உழைத்தார்கள், அப்படித்தானே உழைத்தார்கள். ஆஸ்பத்திரிக்கு போகிற கடைசி மணி நேரம் வரைக்கும் உழைத்தார்கள் என்பதற்கு நீங்களும் நானும் ஆதாரங்கள் அல்லவா? அவர் ஒரு யுத்த வீரன். அதே நேரத்தில் அதே யோசுவா 11:23 பின்பாகத்தில் பாருங்கள், யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது. யுத்தம் ஜப வாழ்க்கைக்கு அடையாளம், யுத்தம் ஜபத்திற்கு அடையாளம். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அரைக்கதவை பூட்டி கண்ணீர் வடித்து ஜபிக்கவும் பழகியிருக்கணும். திறப்பில் நின்று தேசத்திற்காக போராடி ஜபிக்கவும் நம்ம பழகியிருக்கணும். அப்படி பழக்குவித்தவர் தான் சாம் ஜபத்துறை அண்ணன். அதனால் அந்த உங்களுடைய ஜப வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி நான் இந்த 2 ஆண்டு நினைவு தோத்திர கூட்டத்தில் நான் உள்ளத்திலிருந்து நான் உங்களோடு பேசுகிறேன். ஜபம் போதாது, ஜபம் போதாது, ஜபம் போ. அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜபிக்கிறவங்க, கண்ணீரோடு கூட ஜபிக்கிற ஆணோ பெண்ணோ அவங்க எந்த வயது ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. உடனே அவங்கள ஜபிக்க வை, ஜபம் ஜபம் பண்ண வை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் வேத வசனங்களால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், இன்னொரு பக்கம் பரிசுத்தத்தின் மேல் வாஞ்ச உள்ள ஒரு தெய்வ மனிதன், இன்னொரு பக்கம் யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி சாத்தானினுடைய பில்லி சூனிய கட்டுகளை உடைத்து தேவ ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கின்ற வெளிப்பாடு கொண்ட ஒரு மனிதன். அதே நேரத்தில் இதே யோசுவாவின் புத்தகம் 24 நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்லி ஜெபிக்கிற அருமையான ஒரு வசனம் 24:15, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை ஏ. அண்ணன் பேசும்போது ஏ அப்படின்னு இழுத்து சொல்றது ஞான நினைவிருக்கு அல்லவா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். தன்னுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்தினார்கள், பிள்ளைகளை ஆதாயப்படுத்தினார்கள், நன்றாக படிக்க வைத்தார்கள். எனக்கு தெரியும் அவங்க எப்படியெல்லாம் அண்ணன் பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டாங்க. பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் சபினா வெளிநாட்டில் படிக்கும்போது, பிள்ளைகளுக்காக ட்விங்கிள் படிக்கும்போது, மருத்துவ படிப்புக்கு படிக்கும்போது எவ்வளோ பிரயாசப்பட்டார்கள். அதே போல் ஜாஷ்வா, அதே போல் தம்பி ஆஸ்மான், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உலகத்துக்கு ஒரு பெரிய சுவிசேஷகன், சபைக்கு சீனியர் பாஸ்டர், ஆனால் குடும்பத்திற்கு ஒரு நல்ல அன்புள்ள தகப்பன், மனைவிக்கு அருமையான புருஷன்,
எங்களுக்கெல்லாம் மூத்த சகோதரன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, குடும்பத்தை ஆதாயப்படுத்துகிறதில் அண்ணன் தவறில. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். யோசுவாவின் புத்தகத்தில் 23 14 வசனத்தில், இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியில் போகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியில் யோசுவா கடைசி காலத்தில் சொல்கிறார், நான் இந்த உலக ஓட்டத்தை முடித்து, தேவனுடைய சித்தத்தை முடித்து, இந்த பூலோகத்தார் போகிற எல்லாரும் போகிற வழி பாதையில் கல்லறைக்கு நான் போகிறேன். ஆனால் பூலோகத்தாருக்கு தெரியாது எங்கே போகிறோன்னு, எனக்கு தெரியும், என் மீட்பரை சந்திக்க போகிறேன். அண்ணன் எப்போதும் அடிக்கடி மகிமை மகிமை மகிமை, அந்த பரலோகத்தில் அந்த பொற்தள வீதியில் அவங்க அந்த பரலோகத்தை குறித்து அடிக்கடி அடிக்கடி பேசி 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 அடிக்கடி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எப்போ போவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்ப இயேசு ராஜாவை நான் எப்போ காண்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தர் கூட்டம் அந்த பாட்டெல்லாம் பாடி பாடி திருப்பத்தூரில் நடனம் ஆடி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் போவேன், நான் சீக்கிரமாக போவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அண்ணன் பல ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஊழியம் செய்துவிட்டு அறைக்கு திரும்பும்போது தீயவர்களால் தலையில் அடித்து அவர் தரையில் விழுந்து அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை அளித்த போது பாஸ்டர் காட்டாத்துறை தாமஸ் அவர்களும் நித்தியத்துக்குள் போயிட்டாங்க. அப்போ அண்ணன் சொல்லி ஜெபம் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஆண்டவரே எனக்கு எல்லாம் பிள்ளைகளாக சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க, நான் ஊழியத்தை இன்னும் சரிவர நிறைவேற்றி முடிக்கலப்பா, எனக்கு ஆயுசு நாட்களை கொடுப்பீர், ஆனால் நான் கடைசி வரைக்கும் உமக்காக உண்மையாக வாழ்வாண்டவரே. அன்புதேவனுடைய பிள்ளைகளே, அதே போல கர்த்தர் ஆயுசு நாட்களை கொடுத்தார். கடைசி வரைக்கும் அவங்க ஊழியம் செய்தார்கள். கடைசியாக வெளிநாட்டு பயணம், இலங்கை பயணம். இலங்கைக்கு போகும்போதும் வரும்போதும் பலவீனம்தான், காய்ச்சல் தான், பல்வலி தான். ஆனால் ஒரு பிரசங்கத்திலையும் அவங்க தன்னுடைய பலவீனத்தை குறித்து தனக்கு இப்படி பிரச்சனை இருக்கும் என்று காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் சாம் ஜெபத்துறையினுடைய ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு யோசுவாவுக்கு பூலோகத்தார் எல்லாரும் போகிற பாதையில் போனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்று சொன்னது போல, நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு பாத்திரம் சாம் ஜெபத்துறை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 5 காரியங்களை நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதை சாம் அண்ணன் கேட்டுக்கிட்டு இருக்காங்களானா? இல்லை. ஆனால் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கடைசி காலம், தொற்று நோயின் காலம், கடைசி நாட்களில் என்னென்ன சம்பவிக்கும் என்ற சம்பவித்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நான் விசுவாசிக்கிறேன் 99% கர்த்தருடைய வருகையான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேற்றி விட்டது. வருகையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம். 11 வேளையில் நின்று கொண்டிருக்கிறோம். சபையே, நீங்க விழித்தள்ள வேண்டிய ஒரு காலம், விழித்தள்ள வேண்டிய காலம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, சபைகளுக்காக, எழுப்புதலுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் என்று இரவும் பகலும் அந்த ஜபத்தின் மேல் தாகம் கொண்ட தேவ மனிதனைப் போல, சாம் அண்ணனைப் போல, நீங்கள் ஒரு ஜப வீரராய், கண்ணீரின் ஆவி உடைய எரேமியாக்களாக, திறப்பிலே நிற்கிற மோசையைப் போல நீங்கள் எழும்புவீர்களே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டருடைய வருகை தாமதிக்குமானால் உங்களையும் கர்த்தர் அப்படி பயன்படுத்துவா. சரியா? கடைசி அவர் ஜெபம் பண்ணிட்டு நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். எல்லார் கரங்களை உயர்த்தி, எங்கள் அருமையான ஆண்டவரே, சாம் ஜெபத்துறை அண்ணனை நினைத்து நாங்கள் உமை ஸ்தோதரம் பண்ணுகிறோம். சாம் ஜெபத்துறை அண்ணனை நினைத்து ஆண்டவர், திருப்பத்தூர் உபவாச ஜெபங்களுக்காக, அக்னி முகாம்களுக்காக, தீமத்தை வேதாம கல்லூரிகளுக்காக நாங்கள் உமை மகிமைப்படுத்துகிறோம். சாம் ஜெபத்துறை அண்ணனை நினைக்கும் போது ஈலிம் ஊழியங்களுக்காக உமை ஸ்தோதரம் பண்ணுகிறோம். அன்றன்றுள்ள அப்பம், அனுதினமும் மக்களை சந்திக்கிற ஜீவன் உள்ள அருமையான ஊழியத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஊழியத்தை அருமையானுடைய மகனுடைய கையில் கொடுத்து 2 நடத்தி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பலன் கொண்டு திடமனதாயிரு. மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி
அன்றைக்கு யோசுவாவை திடப்படுத்தின தெய்வமே, எங்கள் அருமையான மகன் ஆண்டவரே, ஆஸ்மானை நீர் திடப்படுத்தி விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகனுடைய கால்கள் மான் கால்களை போல மாறுவதாக ஆண்டவரே. அன்றைக்கு ஆகாப் ஆண்டவரே ரதத்திற்கு முன்பாக எலியா இடை கட்டி கொண்டு ஆகாப் ரதத்தை விட வேகமாய் ஓடின ஒரு ஓட்டத்தை போல ஆண்டவரே, ஈலியும் ஊழியங்களும் அன்றன்றுள்ளப்பம் ஊழியங்களும் ஆண்டவரே ஆண்டவரே வல்லமையாய் ஓடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால சபினா குடும்பம், ஆண்டவரே தம்பி ஆஸ்மான் குடும்பம், ஜாஷுவா குடும்பம், ட்விங்கிள் குடும்பம் ஆண்டவரே தலைக்கட்டும், செழிக்கட்டும். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறை தோறும் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே, அதை போல நடத்துங்கப்பா. உமக்கு ஒருவருக்கு தான்ப்பா மகிமை. ஏலியும் உடன் ஊழியர்கள், சபையின் மூப்பர்கள், பாடி ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அந்த சபையில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரிகள் ஊழியக்காரர்கள் சகலரும் தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. 2 ஆண்டுகள் ஓடிவிட்டது, 3வது ஆண்டு நீ நடத்துவீர் ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கே மகிமை உண்டாகட்டும். இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே சாம் ஜபத்துறை அண்ணனுக்குள்ளே பற்றி எழுந்த பற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த எழுப்புதலின் அக்னி, தேசத்தை குறித்த எழுப்புதலின் அக்னி, சபைகளை குறித்த எழுப்புதலின் அக்னி, வேத வசனத்தை குறித்த எழுப்புதலின் அக்னி, பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தின் அக்னி பல 1000 மடங்கு பெருகுவதாக என் அன்போடு நான் ஜெபிக்கிறேன், பாரத்தோடு ஜெபிக்கிறேன். கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே, கிருபை தாங்கட்டும். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ ஆசையாய் தொடர்கிறேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று அண்ணன் ஓடி முடித்தது போல நாங்களும் சின்சியரா ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் ஓட கிருபை தாரும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.